வணக்கம். புதிய செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். இந்தியா, ரஷ்யா, சீனா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா நாடுகள் பங்கேற்கும் 12வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு காணொலி காட்சி மூலம் இன்று பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வடக்கு அரபிக்கடலில் மலபார் கடற்படை கூட்டுப் பயிற்சி, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா பங்கேற்பு. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 93.42% உயர்வு, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு மையங்களை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 121 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் தயார் நிலை, மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார். தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம். இனி விரிவான செய்திகள். 12வது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்து கொள்கிறார். சர்வதேச ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு பகிர்வு மற்றும் புதுமையான வளர்ச்சி என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் காணொலி மூலம் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை ரஷ்யா செய்துள்ளது. இம்மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அழைப்பை ஏற்று பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி பிரிக்ஸ் தலைவர்கள் மத்தியில் உரையாற்றுகிறார். கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள தாக்கம், தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பு, வர்த்தகம், சுகாதாரம், எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் தலைவர்கள் ஆலோசனை நடத்துகிறார்கள். இதனிடையே 13வது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை அடுத்த ஆண்டு இந்தியா தலைமை வகித்து நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2012 மற்றும் 16 ஆகிய ஆண்டுகளில் பிரிக்ஸ் மாநாட்டை இந்தியா நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் கட்ட மலபார் கடற்படை கூட்டுப்பயிற்சி வடக்கு அரபிக் கடற்பகுதியில் இன்று துவங்கியது. வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த பயிற்சியில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்றுள்ளன. முன்னதாக மலபார் முதல்கட்ட கூட்டுப்பயிற்சி வங்க கடற்பகுதியில் இம்மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த கடற்படை கூட்டுப்பயிற்சியில் ஏற்பட்ட ஒத்துழைப்பை முன்னோக்கி எடுத்துச் செல்ல இரண்டாம் கட்ட கூட்டுப்பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 4 நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையே இருக்கும் வேறுபாடுகளை களைந்து ஒருங்கிணைந்து செயல்படும் வகையில் இந்த பயிற்சிகள் அமைந்துள்ளதாக கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். விமானம் தாங்கிய போர்க்கப்பல் விக்ரமாதித்யா தலைமையிலான இந்திய கடற்படை பிரிவும், நிமிட்ஸ் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் தலைமையிலான அமெரிக்க கடற்படையும், மற்ற நாடுகளின் போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கிய கப்பல்கள் மற்றும் கடற்படை போர் விமானங்களும் இணைந்து இந்த கடற்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. மேலும் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் அதிநவீன போர் பயிற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய கடற்படை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் INS விக்ரமாதித்யா, கொல்கத்தா, சென்னை, தல்வார், தீபக் ஆகிய போர்க்கப்பல்கள், INS கந்தோரி நீர்மூழ்கி கப்பல், P8 கடற்படை கண்காணிப்பு விமானங்கள் ஆகியவை கூட்டுப் பயிற்சியில் கலந்து கொண்டு தங்கள் திறனை வெளிப்படுத்த உள்ளன. இந்தியா, அமெரிக்கா இணைந்து 1992 மலபார் கூட்டுப்பயிற்சி துவக்குகிறது. 2015 ஜப்பான் இப்பயிற்சியில் இணைந்தது. ஆஸ்திரேலியா தற்போது இந்த கூட்டுப்பயிற்சியில் பங்கேற்றுள்ளது. தென்சீன கடல் விவகாரம் மற்றும் இந்திய சீன எல்லை பிரச்சினை நிலவும் சூழலில் இந்த கூட்டுப்பயிற்சி நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்தது. குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு 15 நாட்கள் பயணமாக இன்று மாலை தமிழகம் வருகிறார். தெலுங்கானா மாநிலம் பேகம்பேட்டிலிருந்து தனி விமானம் மூலம் அவர் சென்னை பழைய விமான நிலையத்திற்கு வந்தடைகிறார். குடியரசுத் துணைத்தலைவரின் வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் மீண்டும் December 2 தனி விமானம் மூலம் புதுதில்லி புறப்படுகிறார். பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் முதலமைச்சரவை கூட்டம் பாட்னாவில் இன்று நடைபெறுகிறது. பீகார் 17வது சட்டப்பேரவையின் 1வது அமைச்சரவை கூட்டத்தில் அரசுத்துறை சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
முன்னதாக நேற்று நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் 4வது முறையாக பதவியேற்றார். அவருக்கு மாநில ஆளுநர் பகு சவுகான் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். நிதிக்குழு தலைவர் என் கே சிங் 15வது நிதிக்குழுவின் அறிக்கை நகலை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் இன்று சமர்ப்பிக்கிறார். புதுதில்லியில் நிதியமைச்சக அலுவலகத்தில் நேரில் சந்தித்து என் கே சிங் இதனை வழங்குவார். முன்னதாக 15வது நிதிக்குழுவின் அறிக்கை நகலை பிரதமர் நரேந்திர மோடியிடம் நேற்று என் கே சிங் சமர்ப்பித்தார். 2021-22 முதல் 2025-26 ஆண்டு வரை வரி வசூல் மூலம் கிடைக்கும் தொகையை பகிர்ந்து கொள்வதில் மத்திய மாநில அரசுகளின் பங்கை வரையறை செய்து 15வது நிதிக்குழு அறிக்கை தயாரித்துள்ளது. முன்னதாக கடந்த நவம்பர் 9ஆம் தேதி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திடம் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அதில் இடம்பெற்றுள்ள பரிந்துரைகள் பற்றிய தகவல்கள் வெளியாகும். ஐநா பாதுகாப்பு சபையின் பிரதிநிதித்துவ தன்மையினால் ஒரு பலவீனமான அமைப்பாக உள்ளது என்று இந்தியா குறிப்பிட்டுள்ளது. ஐநா பொதுச்சபையின் 25வது கூட்டத்தில் இந்தியாவுக்கான நிரந்தர பிரதிநிதி திருமூர்த்தி உரையாற்றினார். ஐநா பாதுகாப்பு சபையை மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சுட்டிக்காட்டிய அவர், இதற்கு தேவையான உணர்வுபூர்வமான புள்ளி விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பாக அரசுகளுக்கிடையே பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குணமடைந்தோரின் விகிதம் 93.42% உயர்ந்துள்ளது. இந்தியாவில் தொடர்ந்து 50,000 குறைவான கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 40,791 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதையடுத்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 82,90,370 அதிகரித்துள்ளது. குணமடைந்தோரின் விகிதம் 93.42% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஒருநாள் பாதிப்பு 29,164 குறைந்துள்ளது. ஒட்டுமொத்த பாதிப்பு 88,74,291 உள்ளது. புதிதாக 449 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 130,519 உள்ளது. நாடு முழுவதும் 453,401 பேர் சிகிச்சையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் தொடர்ந்து குறைந்து வருகிறது. புதிதாக நேற்று 1,725 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு 759,916 அதிகரித்துள்ளது. தொற்று பாதிப்பிலிருந்து நேற்று 2,384 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை மொத்தம் 732,656 பேர் குணமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 497 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பால் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,495 உயர்ந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5,53,49,408 அதிகரித்துள்ளது. 3,84,91,237 பேர் குணமடைந்துள்ளனர். 13,32,328 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றை ஒழிக்க பாரத் பயோடெக் உருவாக்கி வரும் தடுப்பு மருந்தின் 3வது கட்ட பரிசோதனை துவக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2 பரிசோதனைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன. இந்த சூழலில் 3வது கட்டமாக நாடு முழுவதும் 26,000 தன்னார்வ தொண்டர்களுக்கு தடுப்பூசி செலுத்தி பரிசோதனை நடத்தப்படும். புதுச்சேரியில் எம்ஜி மருத்துவக் கல்லூரி, ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம், சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து துறை ஆகிய இடங்களிலும் இந்த பரிசோதனை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஃபைசர் நிறுவனமும் பயோ என்டெக் நிறுவனமும் தாங்கள் உற்பத்தி செய்த கொரோனா தடுப்பூசி 90% அதிகமாக செயல்திறன் கொண்டுள்ளதாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க நிறுவனமான மாடர்னா தயாரித்த கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசியின் செயல்திறன் 94.5% வெற்றி பெற்றுள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியை உருவாக்கும் பணியில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனா்.
அமெரிக்காவின் உயிரி தொழில்நுட்பவியல் நிறுவனமான மாடர்னாவோ கொரோனா நோய் தொற்றுக்கான தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டது. அந்நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் தயாரித்த mRNA-1273 என்ற தடுப்பூசி மனிதர்களுக்கு போடப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. முதல் இரண்டு கட்ட பரிசோதனைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்த சூழலில் தடுப்பூசியானது 30,000 மேற்பட்ட அமெரிக்கர்களுக்கு போடப்பட்டு மூன்றாம் கட்ட பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த பரிசோதனைகளின் இடைக்கால ஆய்வு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. பரிசோதனை முடிவுகள் குறித்து மாடர்னா விஞ்ஞானிகள் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்த மருந்தின் ஆயுட்காலம் 6 என தெரிவித்த விஞ்ஞானிகள் குளிர்சாதன பெட்டியில் 30 வரை பாதுகாப்பாக வைக்க முடியும் என தெரிவித்தனர். ஒருவேளை இந்த மருந்தை நாம் வெளியே எடுத்தால் 12 வரை அது அப்படியே இருக்கும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். அமெரிக்காவின் இந்த புதிய சாதனைக்கு அந்நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதனிடையே மாடர்னா நிறுவனம் தயாரித்த கொரோனா தொற்று தடுப்பூசியை பெருமளவில் வாங்க பிரிட்டன் தீர்மானித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் மேட் ஹாங்காங் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் மாடர்னா நிறுவனத்திற்கு தாம் பாராட்டு தெரிவிப்பதாகவும் 50 கொரோனா தொற்று தடுப்பூசியை பிரிட்டன் வாங்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். கொடிநாள் இந்தியாவின் முப்படை வீரர்களின் அரும் பணிகளையும் தியாகத்தையும் போற்றும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகும். கொடிநாள் கொண்டாடப்படுவதின் முக்கியத்துவம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. தேசத்தின் காவல் அரணே ராணுவ வீரர்கள்தான். நாட்டின் கண்ணாக போற்றப்படும் ராணுவத்தினரின் நலன் காப்பது குறித்து முடிவு செய்ய நமது ராணுவ அமைச்சகத்தின் சார்பில் 1949 August 28 ஒரு குழு அமைக்கப்பட்டு 1949 December 7 கொடி நாளாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்தியா முழுமைக்கும் December 7 கொடி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மற்ற நாட்டுடன் போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு காயம் ஏற்பட்டால் அவர்களுக்கு உதவுதல், போரில் உயிரிழந்தால் அவர்களின் குடும்பத்திற்கு உதவுதல், ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய 3 நோக்கங்களை கொண்டு கொடிநாள் ஏற்படுத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டு பின்பற்றப்பட்டு வருகிறது. நாட்டின் உண்மையான கதாநாயகர்களான பாதுகாப்பு படை வீரர்களின் தியாகங்களை இந்த கொடி நாளில் அனைவரும் போற்றி வருகின்றனர். பனிமுகடுகள் உள்ள இமயமலையின் எல்லைகளையும் அடர்ந்த காடுகள் நிறைந்த வடகிழக்கு எல்லை பகுதிகளையும் பரந்த சமவெளியான வடமேற்கு எல்லை பகுதிகளையும் நீண்ட நெடிய கடல் பகுதிகளையும் காவல் காத்து தாய் திருநாட்டிற்காக தனது உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணி காத்திடுவது நமது சமூக கடமையாகும். பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் முன்னாள் படை வீரர் நலத்துறை உயிரிழந்த படை வீரர்களின் மனைவிகள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காகவும் மாற்றுத்திறன் கொண்ட படை வீரர்களின் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றிற்கும் தொடர்ந்து உதவி செய்து வருகிறது. படை வீரர்கள் கொடிநாள் நிதியிலிருந்து இந்த உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன. நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் திரட்டப்படும் நிதிக்கு நமது பங்களிப்பையும் முடிந்தவட்டும் வழங்கலாமே. நமக்காக எல்லையில் பல இன்னல்களை சந்தித்து தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் மனதில் நிறுத்துவோம். இராணுவ வீரர்கள் அவர்களே நம் கதாநாயகர்கள். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு மையங்களை தமிழகத்தில் அமைக்க வேண்டுமென பிரதமர் நரேந்திரமோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். வரும் 20 நடைபெறும் நுழைவுத் தேர்வில் பங்கேற்கும் தமிழக மாணவர்களுக்கு சொந்த மாநிலத்தில் அல்லாமல் அண்டை மாநிலமான ஆந்திராவில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் பிரதமர் நேரடியாக தலையிட்டு தமிழகத்திலேயே கூடுதல் தேர்வு மையங்களை அமைத்திட மத்திய சுகாதாரத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள மற்றொரு கடிதத்தில் 2021 ஹஜ் பயணத்திற்கு சென்னையிலிருந்து ஜெட்டாவுக்கு நேரடி விமானம் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலிருந்து 4,500 மேற்பட்ட பயணிகள் ஹஜ் பயணத்திற்கு செல்வதாக அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து விமானங்கள் புறப்படும் இடங்கள் 21 குறைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர் இதில் சென்னை விமான நிலையம் விடுபட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னையிலிருந்து மீண்டும் விமானங்கள் இயக்கப்பட்டால்
தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகியவற்றின் ஹஜ் பயணிகள் பயன்பெறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த ஹஜ் பயணிகள் கேரள மாநிலம் கொச்சி சென்று அங்கிருந்து விமானத்தில் ஜெட்டா செல்வது பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தும் என்பதால் சென்னையிலிருந்து நேரடி விமான சேவை தேவை என பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த தொகுப்பு கையேட்டினை மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் இன்று வெளியிட்டார். சென்னை எழிலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவசரகால தொலைபேசி கையேட்டினையும் அமைச்சர் வெளியிட்டார். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இந்த கையேடுகளில் புயல் காலத்தின்போது எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் இடி மின்னல் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்வது குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரிடம் பயிற்சி பெற்ற சுமார் 5,500 காவலர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 36 மாவட்டங்களுக்கும் சென்னை மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களுக்கும் மூத்த IAS அதிகாரிகள் கண்காணிப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டு பல்வேறு மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். இந்த நிகழ்ச்சியின்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர். நாடு முழுவதும் ஒரே நீட் தேர்வு என அறிவித்துவிட்டு மத்திய அரசின் மருத்துவக் கல்லூரிகளுக்கு மட்டும் தனி நுழைவுத் தேர்வை நடத்த அனுமதித்தது ஏன் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எய்ம்ஸ், ஜிப்மர், PGIMER போன்ற நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை படிப்புகளில் சேர தனி நுழைவுத் தேர்வு நடத்த முயல்வது ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்திலிருந்து விண்ணப்பித்த மாணவர்களுக்கு வேறு மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கியிருப்பது தவறான செயல் என்றும் அவர் கூறியுள்ளார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் குழந்தை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு குழந்தையின் பாதுகாப்பில் சமூகத்தின் பங்கு குறித்து முனைவர் பாபு வழக்குரைஞர் மற்றும் உளவியல் நிபுணர் முனைவர் லட்சுமி தியாகராஜனுடன் உரையாடுகிறார் லில்லி ஜெயசுதாஸ். இன்று இரவு 7:30 மணிக்கு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியை காணுங்கள். பொதிகையுடன் இணைந்து இருங்கள். தொடர்வது விரைவு செய்திகள். பிஜேபி சார்பில் தமிழ்நாட்டில் நடத்தப்படும் வேல் யாத்திரையில் மத்திய அமைச்சர்கள் சதானந்த கவுடா, முரளிதரன், பிரகலாத் ஜோஷி ஆகியோர் கலந்து கொள்ளவிருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் வேல் யாத்திரையில் அமைச்சர் சதானந்த கவுடா கலந்து கொள்வார் என்று கூறினார். வேல் யாத்திரையின் இறுதி நாளில் பங்கு பெறுமாறு பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டாவுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக எல் முருகன் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் யதார்த்த அணுகுமுறையின்படி காங்கிரஸ் கட்சி தொகுதி பங்கீடு செய்து கொள்ளும் என்று அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து கண்டறிவதற்கான நடவடிக்கைகளை கட்சி தொடங்கியிருப்பதாகவும் வலுவான வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான ஆலோசனை நடந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் பள்ளிக்கல்வி நிறைவு வகுப்பு வரை மாநில மொழிகள் கற்றுத் தருவதை உறுதி செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான முழுநேர நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார். முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் பருவமழைக்கு பிந்தைய வனவிலங்கு கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பணியில் 150 வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். 369 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ள வெளிவட்ட பரப்பை 32 நேர்கோடுகளாக பிரித்து கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. பாம்பன் பாலத்திற்கு இடையே சிக்கிய கிரேன் 8 நாள் போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டது. கடந்த 9ஆம் தேதி அப்பகுதியில் வீசிய சூறைக்காற்று காரணமாக பாம்பன் பாலத்தின் இரும்பு மிதவையில் பொருத்தப்பட்டிருந்த கிரேன் பாலத்தின் இடையே சிக்கிக் கொண்டது. மிதவையில் இருந்த கடல் நீர் மின் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றப்பட்டு கிரேன் மீட்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்ல பயணிகள் இன்று முதல் அனுமதிக்கப்படுகின்றனர். வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மோயர் பாயிண்ட், குணா குகை,
பைன் மரக்காடு, தூண்பாறை போன்ற இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லலாம் என வனத்துறை அதிகாரி பழனிக்குமார் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் மற்றும் தனிமனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று வனத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மத்தூர், அத்திப்பட்டு, பூண்டி மற்றும் திருமழிசை ஆகிய 4 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் அவசர கால ஊர்திகள் வழங்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சியர் பொன்னையா இந்த வாகனங்களை கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 55 அவசர கால ஊர்திகள் உள்ளதாக ஆட்சியர் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள அணைகளில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையில் நீர்மட்டம் 111 அடியாகவும், 156 அடி உயரம் கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 118 அடியாகவும் உள்ளது. 118 அடி உயரம் கொண்ட மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 86 அடியாக உள்ளது. மத்திய அரசின் நாடு முழுவதும் பரவலாக்கப்பட்ட உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அரியலூர் மாவட்டத்தில் நடப்பு கரீஃப் பருவத்தில் விளைந்த சம்பா மற்றும் குறுவை நெல்லை கொள்முதல் செய்ய நெல் கொள்முதல் நிலையங்கள் தேவைக்கேற்ப திறக்கப்பட்டு தற்போது வரை 3,742 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. டெல்டா உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் நஞ்சை பயிரான நெல் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. 2 பருவங்களில் நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் அவர்களுக்கு உரிய விலை கிடைக்கவும் 1973 இருந்து நேரடியாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு ஆதார விலையின் அடிப்படையில் நெல்லுக்கான தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 15 வரை குறுவை பருவம் எனவும், டிசம்பர் முதல் ஜூலை வரை சம்பா பருவம் எனவும் கால நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது. நுகர்பொருள் வாணிபக் கழகத்தால் பரவலாக்கப்பட்ட உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஒரே விதமான ஆதார விலையில் கொள்முதல் செய்து மத்திய தொகுப்பிலிருந்து நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையிலும் இலவசமாகவும் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்டத்தில் தேவைக்கேற்ப நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இடைத்தரகர்களின் தலையீடும் குறுக்கீடும் இல்லாமல் விவசாயிகளுக்கு உரிய விலை நேரடியாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் கரீஃப் பருவத்தில் மத்திய அரசு குவிண்டால் 1க்கு 53 ரூபாய் உயர்த்தி கொடுத்துள்ளது விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் ரத்னா அவர்கள் கூறுகையில், இம்மாவட்டத்தில் 7 கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 6,70,00,000 ரூபாய் மதிப்பில் 3,742 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகள் தங்களுடைய நெல்லுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இம்மாவட்டத்தில் திறக்கப்பட்டுள்ளன. இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் திறக்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தங்களுடைய நெல்களை கொடுக்குமாறும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசின் பரவலாக்கப்பட்ட உணவு திட்டத்தின் மூலம் தங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதாக பயனாளரும் விவசாயியுமான கருப்பையா மகிழ்வுடன் தெரிவித்ததாவது. எங்கள் விவசாயிகள் பயன் அது அவர்களுடைய நன்மை கருதி அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறந்தது. இதனால் இடைத்தரகர் ஆகிய புரோக்கர்களிலிருந்து நாங்கள் காப்பாற்றப்பட்டுள்ளோம். ஒரு மூட்டைக்கு கிட்டத்தட்ட 250 ரூபாய் எங்களுக்கு இந்த நெல் கொள்முதல் நிலையத்தால் நாங்கள் பயன்பெற்றுள்ளோம். பொதிகை செய்திகளுக்காக அரியலூரிலிருந்து செய்தியாளர் ராம்குமார். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே
घर से बाहर निकलने की अभी कल्पना करना भी सही नहीं है। எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்கப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்கப் இந்தியா, கவசமணிக இந்தியா, கவசமணிக இந்தியா. தொடர்வது உலக செய்திகள். விண்ணில் செலுத்தப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்துடன் இணைந்துள்ளது. அமெரிக்காவின் நாசா நிறுவனம் ஸ்பேசஸ் என்ற தனியார் நிறுவனத்துடன் இணைந்து வர்த்தக ரீதியிலான முதல் விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பியுள்ளது. நாசா வீரர்கள் 3 பேரும் ஜப்பான் வீரர் ஒருவரும் இதில் பயணம் மேற்கொண்டனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்ட இந்த விண்கலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை சென்றடைந்தது. அட்லாண்டிக் கடல் பகுதியில் உருவான அயோட்டா புயல் நிகரகுவாவில் கரையை கடந்தது. 5 வகை புயலாக வலுவடைந்துள்ள அயோட்டா புயல் கரையை தொட்டபோது பலத்த காற்று வீசியது. வடகிழக்கு நிகரகுவா மற்றும் கிழக்கு ஹோண்ட்ராஸ் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் ஏற்கனவே எச்சரித்திருந்தனர். அதன்படி மணிக்கு சுமார் 250 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோர பகுதிகளில் இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். கொலம்பியாவின் கரீபியன் தீவுக்கு உட்பட்ட புரொவிடென்சியா பகுதியில் புயல் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். 2 வாரங்களுக்கு முன்னர் இப்பகுதியை தாக்கிய ஈட்டா புயலால் பலத்த சேதம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆர்மேனியா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சோரப் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டு பிரதமர் நிகோல் பாசியான் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார். ஆர்மேனியா மற்றும் அசர்பைஜான் இடையே கடந்த 6 வாரங்களாக நடைபெற்று வந்த மோதல் அண்மையில் முடிவுக்கு வந்தது. ரஷ்யாவின் முயற்சியில் ஏற்பட்ட சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டில் போராட்டம் வலுத்து வருகிறது. பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சரை பிரதமர் பதவி நீக்கம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற ஹாக்கி அணி வீரர் மொஹீந்தர் பால் சிங்கின் சிகிச்சைக்காக மத்திய விளையாட்டு அமைச்சகம் 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியுள்ளது. பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தேசிய விளையாட்டு வீரர் நலநிதியிலிருந்து இந்த தொகை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1988 ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய ஹாக்கி அணியில் இடம்பெற்றிருந்த மொஹீந்தர் பால்சிங் இந்திய அணிக்காக பல்வேறு சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளார். மொஹீந்தர் பால்சிங் கடந்த சில காலமாக சிறுநீரக பாதிப்புக்காக சிகிச்சை பெற்று வருகிறார். உருகுவே நாட்டைச் சேர்ந்த கால்பந்தாட்ட வீரர் லூயிஸ் சௌரோஸ்க்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் உலகக்கோப்பை தகுதிச் சுற்றுப் போட்டியில் பிரேசில் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் லூயிஸ் கலந்து கொள்ள மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது வானிலை செய்திகள். குமரி கடல் பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும், வட தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடியில் 17 சென்டிமீட்டரும் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் 14 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. வந்தவாசியில் 11 சென்டிமீட்டரும் திருபுவனத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. குமரிக்கடல், மாலத்தீவு, கேரளா கடற்பகுதி, லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடல் மீனவர்கள் இன்று மாலைக்குள் கரை திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா, ரஷ்யா, சீனா, பிரேசில், தென்னாப்பிரிக்க நாடுகள் பங்கேற்கும் 12வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு காணொலி காட்சி மூலம் இன்று பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வடக்கு அரபிக்கடலில் மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா பங்கேற்பு. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 93.42% உயர்வு, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு மையங்களை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 121 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் தயார் நிலை, மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார். தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.